நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் நாய்களுக்கு அது இல்லாம மிருகத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்றது எதனாலன்னா, பேசிக்கா வந்து நம்மளாலதான் அந்த நாய்ங்க வந்து இப்ப வந்து கஷ்டப்படுது, அது ஒரு ரீசனா இருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம ஊர்ல நாயே இல்லாம ஆகிட்டோம்னா நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உதாரணம் சொல்ல போனா, ஒரு நாயை பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு வந்து நைட் டைம்ல அந்த நாய் எதுக்கு கத்துதுன்றது கிளீனா கண்டுபிடிச்சிட முடியும். வெளி ஏரியால இருந்து ஒரு நாய் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி குலைக்கும், அதே மாதிரி வெளியில இருந்து ஒரு ஆளுங்க உள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி குலைக்கும். இந்த நாய்க்குள்ள விளையாடிக்கிச்சுன்னா ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாக்குள்ள வந்து எதனா துர்சக்தி எதனா வருதுன்னா அப்போ ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். இவந்தோ ஒரு காவல் தெய்வமே அந்த உள்ள ஊருக்குள்ள வருது அப்படின்னா அந்த நாயோட சத்தம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். அந்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே அமைதியாயிரும். அதுக்கு காரணம் என்னன்னா, வர ஒரு தெய்வத்தினால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அப்படின்றது அந்த நாய்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். நானே கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஸ்டோரி நான் கேட்டதும் கிடையாது, கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த கூஸ்பம்ப் சொல்லணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்டயும் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் புரியும். வெல்கம் பேக் டு அவர் சேனல், இது நான் உங்கள் விக்ரம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இம்மிட்டான வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைக்கு சொன்ன மாதிரி தாங்க, மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து கம்பல்சரி 9 மணிக்கு வந்து உங்களுக்கு வீடியோ டான் வந்துடும். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், ஏன்னா ரீசெண்டாக நான் வேறு சில கண்டென்ட்லாம் போட்டதுனால சில பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும், சில பேர் கேட்கவும் செஞ்சுட்டாங்க. அதுக்காக தான் நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வரி பண்ண தேவை கிடையாது. நான் இதை தாண்டி அந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து நல்லா ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதையே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பேய் சினிமா இப்படின்னு போகாமல் அந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து உங்களுக்கு நான் அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் போடுற கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தாங்க. ஜஸ்ட் நீங்கள் தம்ப்நெயிலில் மட்டும் பார்த்துட்டு ஏதோ தேவையில்லாத விஷயம் நினைச்சிடாதீங்க, உள்ளே போகிற ஒரு வீடியோவும் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான வீடியோஸ் தான் போட்டேன், பட் யாருமே கேரியா சப்போர்ட் பண்ணாதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த கோஸ் கண்டென்ட்குள்ளே வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ மறுபடியும் அந்த மாதிரியான கண்டென்ட்டாக நடுவு நடுவில் போடுறேன். ஸோ பார்க்க மறக்காம அதை போய் பாருங்க, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீ ஓவரா பேசாம நம்ம வீடியோ குழு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்பவம் வந்து எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரில் கெங்கேரின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா கிட்ட தான் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோபால். ஆக்சுவலாக அந்த சம்பவம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் நடந்திருக்கு. அந்த டைம் வந்து கோபால் வந்து அந்த ஏரியாவிலே கிடையாது, சொல்லப்போனால் அவர் வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கோபாலோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்க கெங்கேரி பக்கத்தில் வந்து இடம் வாங்கியிருக்காங்க. இடம் வாங்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடும் கட்டியிருக்காங்க. அவங்க வீடு கட்டும்போது அந்த இடம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலி இடமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வருது, ஏன்னா கவர்மெண்ட்ல ரிட்டையர் ஆனவர், அவருக்கு பென்ஷன் வருது, அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து சில இடம்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கிரீன் பெல்ட் ஒயிட் பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க. கிரீன் பெல்ட்னா நம்ம ஊரில் வந்து இந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடம்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டில் வந்து இவங்களும் வாங்கி போட்டுறாங்க. வாங்கி போட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கொட்டை அமைச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறாங்க. அதுக்கு மூலயமா வர வருமானத்தை வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து கோபாலம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சும் கொடுத்துட்டு இருக்காரு, லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலேயே வந்து இவங்க இடத்த மறைக்கிற மாதிரி இன்னொருத்தர் இடம் வாங்குறாரு. ஸோ அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலம் போடுறாரு. ஸோ அப்படி ஒரு காம்பவுண்ட் வால் போட்டார் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இடத்துக்கு போகக்கூடிய ஆக்சஸே வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இடத்துல வந்து கொஞ்சம் இடத்த எடுத்து நீங்கள் கட்டிக்கிங்க, அதுக்கு பதில் இந்த இடத்துல வந்து வழி விட்டுருங்க, அப்போ தான் எங்கள் இடத்துக்குள்ளே போயிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. யார் வீட்டில்? கோபால் வீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காம ஒரு இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டுருக்காரு. இது அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. கேஸில் போட்டோடனே அவங்க என்ன பண்ணோன்னா ஸ்டே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க எப்படி வழி கிடைக்கும் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேவும் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே பிரச்சனை எதுவுமே பண்ணலை. ஆனால் அது தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடக்கவும் ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்க வந்து காம்பவுண்ட் வால் கட்டக்கூடாதுன்னு சொன்னால் கூட, இவங்க அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காம்பவுண்ட் வால் போட்டால் தானே பிரச்சனை, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டே ஆர்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டே அந்த இடத்துல வந்து வேலையை பில்டிங் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங் கட்ட வேலை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து இவங்களுக்கு எதனா தொந்தரவு கொடுக்குறது. ஏன்னா குறிப்பாக கோபாலம் தாத்தா பாத்திக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறது, இந்த மாதிரி தேவலாம் கல்லுலாம் அடிக்க வச்சு போகிறதுக்கு வழி விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் கோபாலோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாமே சரி பண்ணிடுவாங்க.
ஸோ சேம் அதே தோட்டத்தில் தான் வந்து இவங்களோட குலதெய்வ சாமியை வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பால்முனீஸ்வரன். பால்முனீஸ்வரனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கன்னா ரேராக தான் வந்து சிலை வச்சு கோயில் வச்சிருப்பாங்க. மற்றபடி வீட்டில் குலதெய்வமாக வச்சிருக்கவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு மாடிலேயோ இல்லை கிணத்தாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செங்கல் மாதிரி வச்சு வழிபடுவாங்க. அந்த நடுக்கல் வச்சு வழிபடுற வளர்க்கறது பார்த்தீங்களா, அது வந்து பால்முனீஸ்வரனை வந்து கும்புறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த தோட்டத்திலே வந்து ஒரு நடுக்கல் வச்சு தான் அந்த வந்து குலதெய்வத்தை வந்து வழிபட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அமாவாசை டைம் அந்த மாதிரி பௌர்ணமி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படையல் போறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்லாம் பண்ணிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் நைட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கோபாலோட தாத்தா வந்து அந்த தோட்டத்தில் தான் படுத்துப்பாரு. அவர் பெரிய கயிறு கட்டல் போட்டு நாய் சுற்றி அங்கே தான் இருக்கும். ஒரு நாள் நைட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து பயங்கரமாக குலைக்கிறமா சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவுடனே எங்கேருந்து நான் சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நாய் வந்து ஒரு காணராக பார்த்து குலைச்சிட்டும் இருக்கு. ஸோ இவர் எதுக்கு இங்கே குலைக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் வந்து கிட்ட போய் பார்க்குறாரு. கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டும் இருந்துட்டு இருக்காரு. யார் பண்ணி இந்த இடத்துல ஏன்பா ஒளிஞ்சிட்டு இருக்க என்ன வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு இவர் டார்ச் லைட் அடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட போறாரு. அது போகிறதுக்கு மாதிரி இவருக்கு ஒரு பயமும் வருது. அந்த டைம்ல என்ன பண்ணனா அந்த கலப்பு வெட்டுறதுக்கு வந்து ஒரு கத்தி வச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து பக்கத்துலேயே வச்சிருந்துருக்காரு. அந்த கத்தியும் கையில் எடுத்துக்கிட்டாரு. அவளில் வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கேருந்து என்ன எப்படியா நான் காப்பாற்றி விட்டுருங்க சார், இங்கே வந்து ரெண்டு பேர் என்ன கொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. யாருப்பா அவனை கொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்களே அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் யாரோ இருக்கிறாங்களாம் சொல்லி தேடிட்டு வருக்காங்க. அந்த டைம் வந்து டார்ச் லைட் வெளிச்சத்தை பார்த்தோன்னே வந்து தாத்தாவை பார்த்தோன்னே கேட்குறாங்க, இங்கே ஐயா யாரா வந்து ஒளிஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனடாவில் கேட்குறாங்க. இங்கே யாருமே வரலையப்பா நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னே இவங்க நாய் மட்டும் குலைக்க ஆரம்பிக்குது. குலைக்க ஆரம்பிச்சுனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ இருக்காங்க போலாதனால தான் நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. தம்பிங்களா நீங்கள் வந்ததை பார்த்தா நாய் குலைக்குது இங்கேருந்து போயிருங்க, நாய் அவுத்து நாய் அவுத்துக்குச்சுன்னா கடிச்சு வச்சிடும் கிளம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தா என்ன பண்ணனா தம்பி இந்த பக்கமாக போனால் உனக்கு பிரச்சனை, பின் பக்கமாக போயிடு இந்த சைடு ஒரு வழி இருக்குது அப்படி போயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வந்து ஒரு சில இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் காலியாகவும் நடந்திருக்கு. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சின்ன வரப்பு மாதிரி இருக்குது அது வழியாக தான் இவரும் போயிருக்காரு. போனவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எதுவுமே பிரச்சனை இல்லாமல் தான் போனார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகிற வரப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி இறந்தும் போயிருக்காரு. இதை பார்த்து இது வந்து காலையில் வந்து எல்லாருக்கும் நியூஸாக பரவுது. பரணோடனே அந்த தாத்தா பாட்டி எல்லாருக்குமே தெரியும் வருது. அப்போ தாத்தா போய் பார்க்குறாரு. தாத்தா போய் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு பெரிய ஷாக்கு. இந்த பையன் நைட்டு நல்லா தான் இருந்தான் எப்படி தூக்க மாட்டிக்கிட்டான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் ஷாக் ஆகி தான் நிற்கிறாரு. அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் வந்துட்டு எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அந்த டைம் தாத்தாவே வாண்டடாக போயிட்டு நேற்று இந்த பையன் வந்தான் நாலஞ்சு பேர் துரத்திட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் தான் அந்த பக்கம் போப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் எப்படி அவன் தூக்கில் தொங்கலான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கிற போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தூக்கில் வந்து அவனாலாம் தொங்கலை யாரும் அடித்து தொங்க வச்சிருக்காங்க பாருங்கள் மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தாத்தா கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி கைநாட்டம் வாங்கிக்கிறாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்காங்களே அந்த இடத்துல வந்து ஒரு நம்பூதிரி மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஆளை வந்து பலி கொடுக்குறாங்க. அப்படி பலி கொடுத்தவங்க வந்து ஒரு சில மந்திரம்லாம் பண்ணிட்டு அந்த ஆத்தோட ரத்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து ஏதோ ஒரு புல்லில் தொட்டு அந்த வீடு மேலெல்லாம் தெளிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து இவங்க காலி இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா யார் அந்த தாத்தோட இடம் இருக்கு பாருங்க அந்த இடத்து மேலேயும் தெளிக்கிறாங்க. இதை பார்த்தோடனே தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா சரி ஏதோ அந்த குங்குமம் தண்ணி தான் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது நாயெல்லாம் போய் மோப்பம் முடித்தோடனே இது வந்து ரத்தம்ன்றது தெரியுது. இதை பார்த்தோன்னே கடுப்பாய் போய் தாத்தா வந்து சந்தை போடுறாரு, ஏங்க அப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கள் இடத்துல வந்து தெய்வம் இருக்குது, எங்கள் சுத்தமாக சைவம் தெய்வம் அதான் முனீஸ்வரம் பால் முனீஸ்வரம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கடைலாம் படைக்க மாட்டாங்க, இந்த ரத்த காவலாம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்து ஒரு சைவத்தை விரும்புகிற ஒரு சாமி தான். இப்போ அந்த சாமிக்கு வந்து இளநீர் கல் இது மட்டும் தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க பண்ணோடனே அவங்களுக்கு கோவம் வந்து சண்டை போடுறாரு. அது சேம் டைம் வந்து அவரோட பையனும் வந்து சண்டை போடுறாரு. போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க தேவையில்லாத பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே இருக்கிறோட கடுப்பாயிருந்தாங்க, இப்போ தாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அந்த இடத்துல, மறுபடியும் எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க எதனா பண்ணிட்டு போகிறாங்க விடுங்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க பண்ணுறது வச்சு பண்ணிட்டு போட்டாங்க, என் இடத்துல எங்க அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த பிரச்சனை வந்து எதுவுமே இல்லை சால்வாக முடிஞ்சு போயிருது, அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த இடத்துல படுக்கும்போது யாரோ நைட் டைம் வந்து அந்த இடத்துல வந்து உலர்த்துற மாதிரி தாத்தாக்கும் தெரியுது. யாரா வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தாத்துல யாருமே இல்லை, ஆனால் தூங்கும்போது யாரோ ஒருத்தன அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடமாறது பேராகவே தெரியுது. மறுநாள் காலையில் வந்து அவர் ஒய்ஃப் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தெரியுது, நீ கொஞ்சம் என் கூட வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் நைட்டு வந்து அவங்க பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருனா வந்துச்சுன்னா நாய் குலைக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் குலைக்கவில்ல, அதுக்கு முன்னாலும் நாய் எதுவுமே சத்தமும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து தாத்தாக்கும் தெரியுது அந்த பாட்டிக்கும் தெரியுது யாரும் நடமாடுற மாதிரி சத்தம் கேட்குதுன்றது.
ஆனா நாய் எந்த சத்தமும் கொடுக்கலையே, வெளியாளுங்க யாருனால நாய் சத்தம் கொடுக்குமே அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ தாத்தா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாய் சத்தம் கொடுக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா ரெண்டு நாயும் படுத்துட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ டார்ச் லைட் எடுத்துட்டு போய் நாய்கிட்ட போய் பாக்குறாங்க. நாய்கிட்ட போய் பார்த்து நாய் எழுப்பு பாக்குறாங்க, நாய் ஏந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு மயக்கமான ஒரு நிலையில தான் வந்து ரெண்டு நாயுமே இருந்துட்டு இருக்கு. அந்த டைம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தாத்தா வந்து மேல வந்து தண்ணி தெளிக்கிறாரு, நாய் மேல தண்ணி தெளிச்சு நாய் எழுப்பு பாக்குறாரு. எழுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல்ஜியன் மேனேஜர் சுத்தம் எரிஞ்சிக்குது. ராஜபாளையம் வந்து எழுந்தி வர டைம்ல ஒரு மாதிரி டயர்டான மாதிரி படுத்துட்டு இருக்கு. மறுபடியும் மறுபடியும் எழுப்பி பாக்குறாரு. எழுப்பினோடனே பாத்தீங்கன்னா அந்த நாய் எழுந்துக்குது. எழுந்த உடனே என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவுத்து விடுறாங்க. அவுத்து விடுறா நாய் இங்க ரெண்டு நாயுமே வந்து பாத்தீங்கன்னா இடம் சுத்தி சுத்தி வந்து சண்ட மேனிக்கு ஒரு இடமா ஓடுது, ஒரு இடமா பார்த்து குலைக்குது. இதை பார்த்தோன்னா தாத்தாக்கு எதுவுமே புரியல, பாட்டிக்கு எதுவுமே புரியல, ஏன் இந்த மாதிரி ஆகுது தெரியலையே, என்ன நடக்குது தெரியல அப்படின்ட்டு. அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மறுநாள் காலையில் அவங்க பயங்கிட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி நைட்டு நடந்துச்சு என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அன்னைக்கு நைட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எதுவுமே இருக்காது, அதனால நான் பாம்பு பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க, நான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அந்த கோபால் அப்பாவும் சொல்லிடுறாரு. கரெக்டா அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி வந்து நாயை கட்டி போடாம அவுத்து மட்டும் வைக்கிறாங்க. ஏன்னா நாய் அவ்வளவு சீக்கிரம் வெளியில போகாது, ஏன்னா நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ நாயை வந்து அவுத்து கட்டி போடாம அவுத்து மட்டும் தான் வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, நாய் வந்து ஒரு மாதிரி உருமுறை சத்தம் மட்டும் கொடுத்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நாய் கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்லை. ஸோ தாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா, நாய் குலைக்கல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விட்டுறாரு. கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சுட்டு நாய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. நான் யூஸ்வலாக தாத்தா எழுந்துச்சாருன்னா அந்த ரெண்டு நாயுமே தாத்தா கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும், எங்கே போனாலுமே இவரு கூட தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் நாய் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்கவே இல்லை. என்னடா நாய் எழுந்திரிக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு இவர் கிட்ட போய் பார்க்கறாரு. பார்த்தோன்னே தான் இவருக்கு தூக்கி வாரி போடுது. ரெண்டு நாயுமே அங்கே இறந்து போயிருக்குது. நாய் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து, அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு வந்து மோஷன் போய் இறந்து போயிருக்குது. இதை பார்த்தோன்னே தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தலையில் அடிச்சுட்டு அழுகும் ஆரம்பிக்கிறாரு. இதை கேள்விப்பட்டவொடனே அவர் பையனும் வந்துடுறாரு. சரி கோபாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுட்டு. அப்போ நான் கோபாலால் அந்த டைம் வந்து வர முடியல, ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆடிட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. சரி நடந்தெல்லாம் நடந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுங்கன்னா செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாயை வந்து அவங்க இடத்துல வந்து பழம் தொஞ்சு புதைச்சிடுறாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கு, யாரும் அந்த இடத்துலையும் படுக்கல. ஸோ கொஞ்ச நாள் நைட் வரைக்கும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரூம்குள்ள வந்து படுத்துக்கிறாங்க. பட் ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ படுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, தாத்தா மேலே யாரே ஏறி உட்காந்து தாத்தா கழுத்து நெருக்கிற மாதிரி தாத்தாவுக்கு தெரியுது. யாரா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் க்ளீனாக கேட்குது, யாரோ ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா உருமுற சத்தம் வந்து ஒரு கிளியராக கேட்குது. அப்படி கேட்டவொடனே எங்கே நாய் உரும்புதுன்னு சொல்லிட்டு ஒரு உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இறந்து போன அந்த பெல்ஜியன் மேனேஜர் நாய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாயோட உருவம் அங்கே தத்ரூபமாக தெரியுது. இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாயோட பல்லு க்ளீனாக அந்த அளவுக்கு தெரியுது. அப்படி அதை பார்த்தோன்னே இவர் மேலே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு இவரும் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. மேலே உட்காந்துட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் வந்து ஒரு மாதிரி வெந்து போய் ரொம்ப கொடூரமான கண்டிஷனில் வந்து ஒருத்தர் கழுத்தை நெருக்கிறது இருக்குது. தாத்தாக்கும் தெரியுது. கண்ட்ரோல் பண்ணி இவர் என்ன பண்ணார்னா அவரோட கையை பிடிக்கிறாரு. அவர் கையை அவரால் பிடிக்கவே முடியல. எனக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வளவலன்ட்டு போடு, என்னடா வளவலன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அடிபட்டு ஆறாமல் போயிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்கின் இருக்குது. உடனே பதறி அடிச்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் பையனோட பேரை சொல்லி சத்தமாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே அவர் பையனை வெளில வந்துடுறாரு. அப்படி வெளியில் வர ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அந்த உருவமும் அங்கேருந்து மறைஞ்சு போயிருக்கு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தாத்தா வந்து சொல்கிறார் அவர் பையன்கிட்ட. சொன்னவனே வந்து நீ நாய் இறந்து போனதுலேருந்து நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்க, அதனாலதான் உனக்கு கனவுலாம் அந்த மாதிரி வருது, நீ வந்து உள்ளப்படு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் தாத்தா வந்து அதை கேட்கவே இல்லை. ஸோ மறுநாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல தான் போய் படுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு படுக்கும்போது வந்து தாத்தா என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, நான் இனி போய் படுக்கிறேன், உங்க எதனா என்கிட்ட சொல்லணும்னு இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்டவொடனே, எதுக்கு நீ எப்பவுமே அங்கே தானே படுக்கிறீங்க, எதுக்கு எதனா சொல்லுமா சொல்லுன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, நாங்கள் போய் படுக்க வேணாம் தான் தோணுது, ஆனால் எனக்கு படுக்கணும்னு தோணுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட வந்து தாத்தாவும் சொல்றாரு. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உள்ளே படு, நான் வேணா வெளிலே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா கேட்காம என்ன பண்ணா, சரி ஒன்றும் இல்லை, நாய் இறந்ததுன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வெளியே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வெளியே போய் படுத்துக்கிறாரு. அப்படி வெளியில் போய் படுத்து வருதாங்க, மறுநாள் காலையில் ஏந்திரிக்கவே இல்லை, அங்கேயே வந்து இறந்தும் போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் செக் பண்ணால் தாத்தாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே கோபாலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே கோபாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹைதராபாத்ல ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே பெங்களூருக்கும் வந்துடுறாரு. தாத்தா வந்து அடக்கமும் பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது கோபால் அங்கே அப்பாவும் நோட் பண்ணியிருக்காரு, கோபாலும் நோட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வீடுன்னு சொல்கிறத இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னு வச்சிங்கன்னா, யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் வந்து கூச்சப்படுவோம். ஏன்னா இறந்து போயிருக்காங்க, அவங்க துக்கத்தில் இருக்காங்க, நம்ம அந்த டைம் வந்து சமைக்கிறதா ஸ்மெல்லாம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்காமே இருப்பாங்க சில பேர் வீட்டில். ஆனால் இவங்க இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இறந்து போன தாத்தா வந்து அந்த இடத்துல தான் வச்சுருந்துருக்காங்க.
ஆனா அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த பில்டிங் கட்டுற இடத்துல வந்து அந்த ஓனர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, கேவலமான ஒரு வேலை செஞ்சிருக்கான். அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து அந்த அந்த சொல்லுவாங்க பிரியாணி அண்டாவை கொண்டு வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே, அங்கே வேலை செய்யற அந்த கட்டட வேலை செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கான். அதுவும் எல்லாருக்குமே ஸ்மெல்லு வர வர அது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்காங்க, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க கேட்டால், என் இடத்துல நான் என்ன பண்ணுறேங்க, யார் வீட்டில் எழு இலவை வந்துச்சுன்னா அதை நான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நெக்லாம் பேச்சிருக்கோம். ஆனால் அந்த டைம் வந்து யாருக்குமே பொறி தட்டல. ஆனால் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல யாருமே, அவன் வேணுன்னே பண்ணுறான் போகிறான்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க புத்தி அப்படிதான் சொல்லிட்டு வீட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா காரியெல்லாம் முடியுதுல, முடிச்சது கொஞ்ச நாள்லேயே வந்து மடியும் வந்து அந்த ஓனர் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா மடியும் ஒரு நம்பூதிரியை கூட்டிகிட்டு வரான். அதே நம்பூதிரியை வந்து அங்கே ஒரு ஆடை வந்து பலி கொடுத்து அந்த ஆட்டோட ரத்தத்தை வந்து மடி அவங்க தெளிக்கிறாங்க. தெளிச்ச உடனே வந்து இவங்களுக்கு புரியல, இதை பார்த்தது யாரும் கோபாலம் அப்பா பார்க்கறது புரியல, இவன் ஏன் இப்படி பண்றான், இவன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, இவனோட ஜோசியக்கார் ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த ஜாதகம்லாம் பார்ப்பாரு. உடனே வந்து இவரோட ஜாதகம் எங்க அப்பாவோட ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவரிடம் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி தெரியுது, எங்க ஜாதகத்தை எதனா கண்டா இருக்காப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரு என்ன சாரி கோபாலம் அப்பா கேட்கறாரு. ஸோ அப்படி கேட்டவொடனே அவர் ஜாதகத்தை பார்த்துன்னு சொல்லிடுறாரு, உங்க அப்பா காலையில அந்த கண்டை இருந்துச்சு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்க முடியல, அவரால் அவர் வந்து போயிட்டாரு, அடுத்த கண்டை வந்து உனக்கு தான் இருக்கு, அதுக்கடுத்தது உங்க அம்மாவுக்கு இருக்கு, கடைசியாக தான் உன் பையனுக்கும் இருக்கு, நான் சொல்ற விஷயத்தெல்லாம் பண்ணு, பண்ணினா உனக்கு சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வந்து என்ன சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன கேட்கறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து எதனா இருக்கா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும், அது என்னால் பார்க்க முடியாது, நான் ஒருத்தர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து பிரேம்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டீசெண்டாக தாங்க இருக்காரு, ரொம்ப வந்து இந்த சாமியார்லாம் சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் அதுமாரி இல்லை. ஜஸ்ட் நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை இருக்கு, கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை இருக்கு, இவ்வளோ தான் அவரோட உடம்பு மொத்த ஆட்டையருமே. நார்மலாக ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு ஒரு செருப்பு தான் போட்டுட்டு இருக்காரு, ரொம்ப இதுவாலாம் இல்லை. அந்த இடத்துக்கு வந்தோடனே அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க மண் எடுத்து கொஞ்சம் தூவுறாரு. தூவிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல மஞ்சள் தண்ணி கலந்து எடுத்துடுவாங்கன்றாங்க. மஞ்சள் தண்ணி கலந்து எடுத்துட்டு வந்தோடனே அந்த செம்மண் எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் போறாரு. போட்டோடனே அந்த மண் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மண் கலந்துச்சுன்னா நான் வந்து செம்மண் கலரில் மாறும், அப்படி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கலரில் தானே மாறும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து கருப்பு கலரில் மாறி இருக்கு, ஒரு மாதிரி வந்து நாத்தமும் அடிச்சிருக்கு அந்த மண்ணிலேருந்து. இதை எல்லாருமே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க, இந்த மாதிரி நாத்தம் வந்தவனே. அப்போதான் அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து தெய்வம் இருந்திருக்கு, அந்த தெய்வத்தை ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தியிருக்காங்க, அந்த தெய்வத்துக்கு ஆக்சுவலாக கட்டும் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காவலாக ரெண்டு நாயங்க இருந்திருக்கு, அந்த நாயையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்படுத்த பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசமாக வச்சு அந்த நாயையும் கொண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒருத்தன் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அவங்க ஏபி விட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன ஒரு துர்ராத்மாவை தான் வந்து ஏபியை விட்டுருக்காங்க, அதுக்கு இந்த ஊரில் இருக்க குடுக்காட்டிலே போய் பூஜை பண்ணி அதோட மண்டவோட எடுத்துகிட்டு வந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மண்டவோட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே தான் எங்கன்னா புதைச்சி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ அதெல்லாம் போய் ரொம்ப வந்திருக்க பர்சன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேட தேவை கிடையாது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சட்டியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த சட்டியில் வந்து சின்ன கறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலையெல்லாம் போட்டு எரிய வைக்கிறாங்க. கறி போட்டால் நெருப்பு அந்த தங்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது மேலே வேப்பிலையை போட்டோன்னே புகை வர ஆரம்பிக்குது. புகை ஆரம்பிச்சுனா ஒரு கயிறில் கட்டி என்ன செய்கிறாருன்னா அந்த இடம் ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. அப்படி இடம் ஃபுல்லாக கொண்டு போனோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக காற்றடிச்சா அந்த புகை வந்து சும்மா கலையாது, ஆனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழல் வந்துச்சுன்னா எப்படி ஆகுமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸோட கம்மியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக சுழல் மாதிரி வந்திருக்கு அதில் அந்த பானை மேலே வர புகையில. அப்படி வந்தோடனே கரெக்டாக என்ன பண்ணனா அந்த பானை அந்த இடத்துல வைக்கிறாரு, வச்சுன்னு அந்த இடத்துல தான் அந்த புகை வந்து சுழந்துட்டே இருக்கு. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல தோண்டுங்கன்னு சொல்கிறாங்க. தோண்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மண்டை ஒன்று இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மண்டையோட பார்த்தோன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து உடச்சி போட்டுட்டு அந்த மண்டையோட வந்து அதே இடத்துல புதைக்கணும்னு செய்கிறாங்க. புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சில மஞ்சப்பொடி குங்குமம் எல்லாமே போட்டு விபூதி எல்லாமே போட்டுட்டு அவர் ஒரு மந்திரம் சொல்கிறாரு. எங்க அதான் அந்த சான்ஸ்கிரிட் ஒரு சில மந்திரம் சொல்லியிருக்காரு. அது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னா நீ எங்கிருந்து வந்து அங்கேயே போயிரு, உன்னால வந்து இந்த இடத்துல இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, உன்னால நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல அந்த வேலையும் பார்க்குறாரு. அப்படி வேலையை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அப்படியே இந்த மண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா மண்வெட்டியை வாரி கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அந்த மண்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட வாரி ஒரு கூடையில வச்சு அந்த பாட்டி தான் கொண்டு போய் அங்கே இருக்கிற சுடுகாட்டிலையும் போட்டு வராங்க. இதெல்லாம் வந்து அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்க அந்த ஓனரும் பார்த்துடுறான். ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்கான். இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் செஞ்சிருது. அப்போ இந்த பர்சன் வந்துருக்காருல பிரேம்குமார்ன்றவர் அவர் சத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, யாருக்கிட்ட என்ன வேலை வேணால் நடக்கும், ஆனால் என் கிட்ட இந்த மாதிரியான வேலைலாம் நடக்காது, இதை செஞ்சவன் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து ரத்தம் கட்டி செத்துப்போம் அந்த இடத்துல,
அப்பதான் உங்க எல்லாருக்குமே தெரியும் வரும் பாருங்க யாரு இவங்க பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பிரேம்குமார்னு சொல்றாரு. இதை கேட்டு பதர்ன அந்த ஆள் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா உடனே அவன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறான். அப்படி கிளம்பி போயிட்டு உடனே அந்த நம்பூதிரின்னு திருப்பி கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வந்தா நம்பூதிரி என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. இதை பிரேம்குமார் எல்லாமே கேட்கறாங்க. அப்பதான் பிரேம்குமார் சொல்றாரு கோபால அப்பா கிட்ட, நான் சொன்னேன் இல்லைங்க இது அவன் தான் பண்ணிருக்கான்றது, போய் நான் நம்பூதிரி மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பேசிட்டே இருக்கும் போதுதான் பிரேம்குமார் வந்து இன்னொரு விஷயத்த நோட் பண்றாரு. நோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நேராக நம்பூதிரி கிட்டே போறாரு. நம்பூதிரி கிட்ட போனேன்னா நம்பூதிரி வந்து இவரை பார்த்துட்டு நீ எப்படா இருக்க இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி நம்பூதிரி கேட்கிறாரு. உன்னடா இந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் அவங்க வீட்டை தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க அதனாலதான் வந்தேன், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பேசணும் செய்யறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க ரொம்ப நாள் பழக்கான மாதிரி. அப்புறமா பேசிட்டு கோபாலங்க அப்பா வந்து அவரும் கூப்பிடுற யாரு பிரேம்குமார் கூப்பிட்டு இவன் என் ஃப்ரெண்டு தான் இவன் நானும் ஒன்னாதான் வந்து இந்த தொழில கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இந்த தொழில் எங்க கத்துக்கிட்டதா சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலையில வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துலதான் வந்து அதர்வன வேதத்தை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயத்தான் சொல்லி கொடுப்பாங்கன்னா அந்த விஷயத்த இவங்க கத்துக்கிட்டதா வந்து இவர் சொல்ல வந்துருக்காரு. இதுக்கப்புறம் நம்பூதிரி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இங்க பண்ண விஷயம்லாம் நான் தான் பண்ண, உன் ஃப்ரெண்டு தெரியாமலாம் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், இந்த பண்ண சொன்னது இவன் தான் சொன்னான், நீ தான் பயமூத்தி விட்டி அந்த மாதிரி ரத்தம் வாண்டி எடுப்பான்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் சொன்னேன் யாரு தெரிஞ்சதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் நம்பூதிரி சொல்றாரு இவங்க தேவையில்லாம உங்க குலதெய்வத்தோட கட்டு போட சொல்லிட்டான்ப்பா, ஆனா கட்டு போறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, அது என்னைக்கு இருந்தாலும் அந்த கட்டு முறிஞ்சிச்சுன்னா நேரம் வந்து இவனை தான் தாக்கணும்னு நான் சொல்லிட்டேன், ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாம இவன் வந்து நான் எல்லாம் செய்யறேன் பாத்துக்கிறேன் அப்படின்றான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்பூதிரியும் பேசிருக்காரு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டுறவங்கிட்ட, நீ இந்த பில்டிங் எங்க கட்டுறதுனால தானே உனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பில்டிங் நீ கட்டவே முடியாத மாதிரி நான் பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லிட்டு பிரேம்குமார் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு கைப்படி மண் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாரு. அப்படி போனவர் வந்து என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாருன்னு தெரியல, அந்த ஓனருக்கு ஒரே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கை கால் முடிஞ்சு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா படுத்த படிக்க ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பசங்க தான் வந்து அந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்றாங்க. டேக் ஓவர் பண்ணி அவங்களால கட்ட முடியாது பாத்தீங்கன்னா கட்டவும் முடியல, ஏன்னா அந்த இடத்துல நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த பில்டிங் கட்டவே முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரத்த காவல் நடந்திருக்கு, எதனா ஒரு பிரச்சனை வந்துடும் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதனால அவன் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பசங்க வீடு கட்டுறதுனால தானே பிரச்சனை, இங்க கட்டவே வேணாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் வந்து பாதிலே விட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த இடத்த வந்து வித்துட்டு சாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் தான் பண்ணாராங்க கேட்டீங்கன்னா பிரேம்குமார் பண்ணலீங்க. அந்த நம்பூதிரி அங்கேருந்து போகும்போது அந்த சாமிக்கு வந்து ஒரு கட்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட்டை வந்து அவர் எடுத்து விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சாமி செஞ்ச வேலை தான் இதெல்லாம் அப்படின்றது பிரேம்குமார் வந்து அப்புறமா தான் கோபாலங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்காரு. இந்த சாமி கட்டுறதுன்றது இந்த குறிப்பாக அந்த நம்பூதிரிங்க வந்து இதை செய்வாங்க. இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இது கிடையாது, ரீசெண்டாக தான் இப்படி நடந்துட்டும் இருக்குது, அதை நான் நிறைய இடத்துல கேள்வியும் பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நம்பூதிரியை கூப்பிட்டு வந்து இந்த கோயிலில் வந்து சாமி சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பண்ண சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமி சிலை கீழே வந்து ஏதோ தகுது வந்து எழுதி வைப்பாங்களாம், அதுக்கு மேலே தான் சாமி சிலையை வைப்பாங்களாம், அந்த தகுதியிலே வந்து ஏதோ சூச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சால் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த நம்பூதிரிங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்றது நிறைய கதைகள் இருக்குங்க, அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். இந்த பிந்தாரியும் நம்பூதிரியும் திரும்பி வந்தாங்கன்றது, அதுக்கு முன்னாடி இவங்க எங்கே இருந்தாங்கன்றது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதை நம்ம பேசினா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கருத்து தெரியுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய கண்டென்ட் வரும். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன்ட், பை.